ஹாய் கைஸ், நான் பார்க்குற ஒர்க் அவுட் வந்து அப்பர் ஜெஸ்டுக்கான ஒர்க் அவுட்டு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. எப்போயுமே நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை நம்ம வந்து ஒரு எம்டி ராடில் வந்து நம்ம வார்ம் செட் பண்ணிக்கிறது மசிலுக்கு ரொம்ப நல்லது. மசில் வார்ம் ஆயிடும். ஒரு எம்டி ராடில் மேக்ஸிமம் எவ்வளோ ரெப்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஒரு செட்டு பண்ணால் போதும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற பெஞ்ச் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் ஒரு 6 செட்டு பண்ண போகிறோம். 4 செட்டு ரெகுலர், 2 செட்டு வந்து ரெஸ்ட் பாஸ்ட்டு. ரெஸ்ட் பாஸ்ட் ட்ரைனிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு உங்களால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ரிப்ஸ் தான் பண்ண முடிய வெயிட்டில் வந்து ஒரு 15 செகண்ட் ரெஸ்ட் விட்டு ஒவ்வொரு ரிப்ஸ் பண்ணுறது தான் வந்து ரெஸ்ட் பாஸ்ட் ட்ரைனிங். இது உங்களை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒர்க்கிங்கோட ஃபஸ்ட்டு சைடு இது. ஏன்னா 20 கேஜி ஓவரால் ஒரு 60 கேஜி ஆட் பண்ணிக்கிறேன். என்னால் ஒரு 10 ரெப்ஸ் பண்ணக்கூடிய வெயிட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஏன்டா அப்பர் செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறேன்னு கேட்டால், இது உங்களை ஓவரால் செஸ்ட்டோட மாஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஓவரால் பாடியோட ஸ்ட்ரென்த்து உங்களோட அப்பர் பாடியோட டிசைனெலாம் செம்மையாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒர்க் அவுட்டு. உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டரு, உங்கள் ஓவரால் ஜெஸ்ட்டு, ட்ரைசப்ஸ் எல்லாம் வந்து இதில் நல்லா டெவலப் ஆயிரும். அதனால் எப்பயுமே உங்களோட வீக்லி 2 ஒர்க் அவுட் ஜெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. அதில் ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் சேர்த்துங்க. நான் 2 ஒர்க் அவுட்டாக பிரிப்பேன், அப்பர் ஜெஸ்ட் ஒர்க் அவுட், லோயர் ஜெஸ்ட் ஒர்க் அவுட்னு. வாரத்தில் முதல் நாள் அப்பர் ஜெஸ்ட் ஒர்க் அவுட்டு, 2வது ஒர்க் அவுட்டில் வந்து லோயர் ஜெஸ்ட் ஒர்க் அவுட்டு. இப்படி தான் நம்ம பிரித்து பண்ணணும். 2வது செட்டு இதில் ஒரு 8 ரெப்ஸ் பண்ணுவோம் நான். இதோட ஒரு ஓவரால் வெயிட் வந்து இப்போ 680 கேஜி. ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஓவரால் ஜஸ்ட் நல்லா டெவலப் பண்ணும். ஃபார்ம் கரெக்டான ஃபார்மில் எப்பவுமே நம்ம பண்ணணும். ஒரு ஒவ்வொரு செட்டுக்கு இடையிலையும் குறைஞ்சது ஒரு 50 செகண்டு இல்லை 60 செகண்டு அதை தாண்டி ரெஸ்ட் எடுக்காதீங்க. அதை தாண்டி ரெஸ்ட் எடுக்கும்போது ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி சுத்தமாக இருக்காது. எப்பவுமே ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது எப்பயுமே. சில பேர் ஒவ்வொரு செட்டுக்கு இன்னொரு செட்டு கடையில் 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி கேப் விடக்கூடாது. இப்போ நான் ஒரு 10 கேஜி ஆட் பண்ணிப்போ ஓவரால் வெயிட் வந்து 100 கேஜி. இதில் நான் வந்து ஒரு 5 ரிப்ஸோ 6 ரிப்ஸ் பண்ணுவேன். இதில் என்னதான் நீங்கள் வெயிட்டை அதிகமாக லூட் பண்ணாலும் நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக பண்ணணும். என்னால் இந்த வெயிட்டை நான் வந்து என்னால் ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ண முடியுன்றதுனால நான் பின்னாடி சப்போர்ட் யாரையும் நிப்பாட்டலை. நீங்கள் அப்படி பண்ணும்போது ஓ ஹெவி வெயிட்டு போகும்போது பின்னாடி ஒரு ஸ்பாட்டை நிப்பாடி நல்லது. ஏன்னா ஒரு டேஞ்சரான ஒர்க் அவுட் அது. லைட்டாக கை மிஸ் ஆனாலும் உங்கள் நெஞ்சோலையோ உங்கள் கழுத்துலையோ விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெஸ்ட் பாஸ் ட்ரைனிங் வரப்போகுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கேஜி 110 கேஜி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் மேக்ஸிமம் என்னால் எத்தனை ரிப்ஸ் பண்ணணுமே பண்ணுவேன். அப்புறம் ஒவ்வொரு 15 செகண்ட் ரெஸ்ட்டுக்கும் எத்தனை ரிப்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ரிப்ஸ் பண்ணுவேன். இதுதான் ரெஸ்ட் பாஸ் ட்ரைனிங்கு. உங்களோட ஒர்க் அவுட்டோட உங்களோட காமன் மூவ்மெண்ட் இருக்கணும், அதாவது டெட் லிஃப்ட், பெஞ்சு ப்ரெஸ், ஷோல்டர் ப்ரெஸ், ஸ்குவாடு, இந்த மாதிரி ஒர்க் அவுட்லலாம் வந்து நீங்கள் ரெஸ்ட் பாஸ் ட்ரைனிங் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்கள் ஓவரால் ஸ்ட்ரென்த்து, உங்கள் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டெக்னிக் இது. ஒரு ட்ரைனிங் சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இது. பாடி பில்டிங்கில் ரெஸ்ட் பாஸ் டெக்னிக்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது, டெக்னிக் இருக்குது. அது உங்களோட காமன் மூண்ட் எக்ஸசைஸில் ட்ரை பண்ண ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ வர வர ஒர்க் அவுட்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நான் ரெஸ்ட் பாஸ் ட்ரைனிங்கிறது ஒரு ஆவரேஜ் டெக்னிக் தான். இதை விட இப்போ பெஸ்ட்டான டெக்னிக்லாம் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். இது கடைசி ரெப்ஸு, இதோட இந்த ஒர்க் அவுட் முடியும். சில ஒர்க் அவுட்டோட வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஃபுல் செட் எடுத்து காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நம்ம ஜிம்மில் தான் எடுக்கிறோம் வீடியோ, அங்கே சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுனால நம்ம அதை ஒரு செட்டோட கவர் பண்ணி அதை எத்தனை செட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அது இப்போ அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வந்து ஹேமர் ஸ்ட்ரென்த் இன்க்ளைன் ப்ரெஸ்ஸு. இது வந்து ஓவரால் நம்ம செஸ்ட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். உட்கார பொசிஷனை பொறுத்து
அதனால் உட்கார்ற பொசிஷனை பொறுத்து நம்ம அப்பர் ஜெஸ்டா லோயர் ஜெஸ்டா மிடில் ஜெஸ்டா நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். இது பெஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒர்க் அவுட், அது உங்களோட ஓவரால் ஜெஸ்ட்டுக்கும் நல்ல ஒர்க் அவுட் அது. பட் இன்க்ளைனுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நம்ம கீழே இறங்கி உரமோ அந்தளவுக்கு நான் ஜெஸ்ட் உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு வரும்போது உங்களோட அப்பர் ஜெஸ்ட் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அப்பர் ஜெஸ்ட்டில் இன்னர் மசில் க்ரோத்து, அவுட்டர் மசில் க்ரோத்து, செப்பரேஷன் இது எல்லாத்தையுமே அட்டகாசமாக டெவலப் பண்ணிடும். அதனால் இந்த ஒர்க் அவுட் உங்கள் இதில் ஆட் பண்ணி ரெண்டாவது ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கங்க. அதை இது நம்ம ஒரு நாலு செட்டு பண்ண போகிறோம். 12, 10, 8 அந்த ரேஞ்சு ரெப்ஸ் ரேஞ்சில் நம்ம அதை பண்ண போகிறோம். இது ஒரு செட்டு தான் பண்ண முடிஞ்சு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால. அடுத்து நான் பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் இன்க்ளைன் ஒர்க் அவுட். இது உங்கள் இன்க்ளைன் உங்களோட ஜெஸ்ட்டு ஓ அப்பர் ஜெஸ்டோட சைஸு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஷோ ஃப்ரண்ட் ஷோல்டர் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒர்க் அவுட். இதுவும் நாலு செட்டு பண்ணுங்கள். ஃபார்ம் கரெக்டாக பண்ணுங்கள். என்ன தான் நம்ம வெயிட் அதிகமாக ஆட் பண்ணாலும் நம்ம இது வெயிட்டு தூக்கணுமே தூக்கக்கூடாது. அந்த வெயிட்டோட லெவலை பொறுத்து தான் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓவரால் செம்ம பம்ப் ஆயிரும். அது சொல்கிறது வார்த்தையே கிடையாது. ஜஸ்ட்டு நல்ல பம்ப் ஆகிருக்கும், உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். கையை லைட்டாக அப்படி ஜஸ்ட்டு நோக்கி யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே அந்த டைட்டாக வர ஃபீல் உங்களுக்கு அட்டகாசமாக தெரியும். உங்களுக்கு இது மாதிரி உங்கள் காலில் வச்சு எடுங்க. வெயிட்டை நம்ம எங்கே எடுக்கிறோமோ அங்கேயே திரும்பி வைக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ஜிம்மில் நம்ம ரப்பர் வெயிட்டு தான் இருக்கும், அதை தூக்கி போடுறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஜஸ்ட்டு ஒரு ரப்பர் தான், இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது, பிச்சுக்கிட்டு வந்துடும் அது. அதனால் நம்ம திரும்பி இன்னொரு டம்பிள் யூஸ் வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ஜிம் நம்ம பொருளாக இருந்தால் அடுத்தவங்க பொருள், அதனால் நம்ம மேக்ஸிமம் அது எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரெஸ்ட் எடுங்க. நல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறத விட ரெஸ்ட்டும் டயட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் ஒர்க் அவுட்டில் வந்து ப்ரோட்டீன் ஹையாகவும் ஃபைபர் ஹையாகவும் கார்போஹைட்ரேட் லோவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது உங்கள் மசில் பில்டிங்க்கு ரொம்ப நல்லது. காலைல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழமோ இல்லை ரெண்டு பேரிச்சி மழமோ சாப்பிட்டு பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணாதீங்க. சம்மர் டைமு வேர்க்கும், பயங்கரமாக வேர்க்கும், இருக்கிற எனர்ஜிலாம் சேர்ந்து வெளில போயிடும். தண்ணி குடிங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க் அதாவது ஒரு நாலு செட்டு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்போ போயிட்டு லைட்டாக ஒரு செப்பு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா உங்களோட டீஹைட்ரேஷன் குறையும். தண்ணி குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. தண்ணி குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. சில ஜிம்மில் சொல்லுவாங்க தண்ணி குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு. தண்ணி குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணால் அவசியமே கிடையாது. அதனால் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கையில் அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் பேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத கொஞ்சம் நல்லது. ஏன்னா உங்கள் ஹெவி வெயிட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஜாயிண்ட்டுக்கு இன்ஜுரி வராமலே தடுக்கும். அதனால் ரேட்டு கம்மி தான். இது ஒன்று வாங்கி வச்சுங்க. ஏன்னா உங்களோட பெஞ்சு ப்ரெஸ்ஸு ஷோல்டர் ப்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷனாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் போக போக பழகிருச்சு. கொஞ்சம் அடிக்கடி டைட் பண்ணி யூஸ் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் பரவாயில்ல. நான் நல்லா பாருங்கள். நான் என்ன தான் வெயிட்டை ஹெவியாக யூஸ் பண்ணும்போதும் என்னோடய ஃபார்மில் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் அந்த ஃபார்மில் எத்தனை ரெஸ்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஃபார்ம் போகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அடுத்து நம்ம பண்ண போகிற இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளை. இது உங்களோட அப்பர் ஜெஸ்ட்டோட செப்பரேஷன் திக்னஸ்ஸு இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒர்க் அவுட்டு. இந்த ஒர்க் அவுட்டோட இந்த ஓவரால் அப்பர் ஜெஸ்ட் ஒர்க் அவுட் முடியுது. இதை உங்களோட ஃபஸ்ட் வீக் ஒர்க் அவுட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அப்பர் ஜெஸ்ட் க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம் நல்லா பார்த்துங்க. இதோட ஃபார்மையும் நான் எதையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். கரெக்டாக அதில் எவ்வளோ நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ண முடியுமோ கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபார்ம் களையும் போது அந்த ஒர்க் அவுட்டோட ப்ராசஸே இல்லாமல் போயிடும். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள் எப்பயுமே. இதோட இந்த ஒர்க் அவுட் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.